இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் திமுக களமிறங்கவுள்ள 21 தொகுதிகள் எவை எவை என்ற உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 மக்களவை தேர்தலை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் தேர்தலை சந்தித்த திமுக கூட்டணி இம்முறை INDIA கூட்டணி என்ற பெயரில் தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடன் சேர்ந்து மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் திமுக தனது தலைமையின் கீழ் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு 19 தொகுதிகளை வழங்கியுள்ளது. மீதமுள்ள 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்குகின்றது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியுள்ள 19 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியுடன் சேர்த்து 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என இந்த 3 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு 1 ராஜ்யசபா தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டுள்ளதோடு யார் யார் எந்தெந்த தொகுதியில் களமிறங்க உள்ளனர் என்பது குறித்து இதுவரை முழுமையான தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் திமுக நேரடியாக களமிறங்க உள்ள 21 தொகுதிகள் எவையவை என்ற உத்தேச பட்டியல் குறித்து அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபடுகின்றன. குறிப்பாக திமுக தலைநகர் சென்னையை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் நேரடியாக தானே களமிறங்க திட்டமிட்டுள்ளதா? மேலும் சென்னையை சுற்றியுள்ள தொகுதிகளில் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திமுக களமிறங்க உள்ள 21 தொகுதிகள் எவையவை என்ற உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், கரூர், நீலகிரி, பொள்ளாச்சி, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய உத்தேசமாக குறிப்பிட்டுள்ள 21 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்க திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகிறது. இது குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாகலாம் என கூறப்படுகின்றது. மேலும் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை திமுக தலைமை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.